சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே வணக்கம். நான் ஜோதிடர் பாரதி ஸ்ரீனிவாசன். இன்று சார்வரி வருடம் மார்கழி 6 நாள் டிசம்பர் 25 அன்று வைகுண்ட ஏகாதசி. டிசம்பர் 27 அன்று பிரதோஷம். இந்த வாரம் 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு. 21/12/2020 அன்று மாலை 4:30 வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். 24/12/2020 அன்று மாலை 4:35 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். 26/12/2020 அன்று மாலை 5:20 வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. திருக்கணிதப்படி இந்த வார கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் சுக்கிரன் கேது, தனுசில் சூரியன் புதன், மகரத்தில் குரு சனி, மீனத்தில் சந்திரன் செவ்வாய். 24/12/2020 அன்று மீனத்திலிருந்து மேஷத்திற்கு செவ்வாய் இடம்பெறுகிறார். இனி 21/12/2020 முதல் 27/12/2020 வரையிலான ராசி பலன்களை பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 3 இடமான தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியமும் வலிமையும் அதிகரிக்கும். இதனால் நீங்கள் எந்த ஒரு கஷ்டமான வேலையும் ஈஸியாக முடிச்சிடுவீங்க. மற்றவங்களுக்கு இந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னோட இவர் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டாருன்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த வேலை நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக முடித்து மேலதிகாரிகிட்ட பாராட்ட பெறுவீங்க. உங்கள் பிஸ்னஸுக்கு உங்கள் கூட பிறந்தவங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. இந்த வார தொடக்கத்தில் பிஸ்னஸ் விஷயமாக ஒரு சின்ன ட்ரிப் போக வேண்டியது இருக்கும். அதை நீங்கள் யோசிக்காதீங்க. போகலாமா வேணாமா, இந்த ட்ரிப் போனால் ஏதாவது உங்களுக்கு சாதகமாக அமையமான யோசிப்பீங்க. அந்த மாதிரி எதையும் யோசிக்காமல் அந்த ட்ரிப் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களை தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். அந்த ட்ரிப்பு வந்து உங்கள் தொழிலுக்கு ஒரு முன்னேற்றமாக அமையும். உங்கள் ராசிக்கு சந்திரன் 4 வீட்டுக்கு வரப்போ உங்கள் தாயரோட உடல்நிலை நல்லாயிருக்கும். இது வரைக்கும் சில சில பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கும். அந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் உங்கள் தாயார் உடல்நிலை சீராக இருக்கும். குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்ப சூழல் ரொம்ப அமைதியாக சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த சுப நிகழ்ச்சியும் நீங்கள் தான் முன்னின்று நடத்துவீங்க. ஆனால் நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக மன அமைதியாக ரொம்ப என்ஜாய்மெண்ட்டோடு இருப்பீங்க. ஒரு சில பேர் நீங்கள் வீடு இருந்தாலும் அது மாதிரி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதற்கான காலகட்டம் இது ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் அதற்கான பூர்வாங்க வேலையில் ஈடுபடலாம். இல்லை இடத்த பார்க்குறது, அட்வான்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி வேலையை இந்த காலகட்டத்தில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாக வீடு இல்லை நிலம் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கூடி வரும். உங்கள் ராசிக்கு சந்திரன் 5 வீட்டுக்கு வரப்போ புது தொழில் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக ஒரு புது தொழில் ஆரம்பித்து அந்த தொழில் வெற்றிகரமாக நடக்கும். ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு புதுசாக ஏதாவது தொழிலில் புகுத்தணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான காலகட்டம். நீங்கள் இப்போ யோசித்து என்ன உங்கள் செய்யணுமா செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தொழில் இன்னும் மேம்படும். வேலை செய்கிறவங்க இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகலான்னு நினைப்பீங்க. ஆனால் போக வேண்டாம், இந்த வேலை இருங்க. இந்த வேலை உங்களுக்கு பதவி உயர்வும் வரும் இன்க்ரிமெண்ட்டு வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வேலையை நீங்கள் கவனமாக நிதானமாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வும் வருமானம் அதிகமாக ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம் இருக்குது. மாணவர்களுக்கு இது ஒரு அருமையான வாரம். ஏதாவது எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா ஸ்கூல் எக்ஸாம், காலேஜ் எக்ஸாம்ஸ் அல்லது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி அது மாதிரி ஏற்கனவே எழுதியிருந்து ரிசல்ட் வராமல் இருந்திருந்தால் அந்த ரிசல்ட் இந்த காலகட்டத்தில் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ரிசல்ட்டை வெற்றி பெறுவீங்க. நீங்கள் தான் அந்த எக்ஸாமில் வெற்றி பெற்று நீங்கள் ஒரு அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்கள் ராசிக்கு சந்திரன் 6 வீட்டுக்கு வரப்போ உங்கள் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படலாம். ஏற்கனவே உங்களுக்கு பரம்பரை வியாதி ஏதாவது இருந்துச்சுன்னா, சுகர், பிபி போன்ற பரம்பரை வியாதி இருந்ததுன்னா அது இப்போ அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் உங்கள் உடல்நிலையை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே எடுக்கிற மெடிசன் எடுத்துக்கோங்க. இல்லை ஏதாவது பிரச்சனை அதிகமாகச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட காமிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் எடுங்க. உங்கள் ட்ரீட்மெண்ட்டு கூட தியானம், யோகா இதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்க சுகரோ பிபியோ இல்லை ஏதாவது ஒரு வியாதி எந்த வியாதியாக இருந்தாலுமே அதை நீங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரலாம். தினமும் யோகா மெடிடேஷன் பண்ணுறதை வழக்கமாக வச்சுக்கோங்க. அந்த வழக்கம் உங்கள் உடலை ரொம்ப ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு உதவும். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அவசரப்பட வேண்டாம். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு 1-4 யோசித்து இந்த முடிவு கரெக்டு தானா, இது எடுத்தால் ஃப்யூச்சருக்கு நல்லதா, பிஸ்னஸ்க்கு நல்லதா, வீட்டுக்கு நல்லதா அப்படின்னு யோசித்து முடிவெடுங்க. யோசிக்காமல் முடிவெடுத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு பாதகமாக தான் அமையும். வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கலந்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க போகிறோம், அந்த முடிவு சரியாக இருக்குமா அப்படின்னு வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கலந்துக்கிட்டிங்கன்னா அவங்க நீங்கள் பார்க்குற பார்வைக்கும் அவங்க பார்க்குற பார்வைக்கும் வித்தியாசங்கள் இருக்கும். அவங்க அது ஒரு நல்ல ஒரு யோசனை கொடுப்பாங்க. அந்த யோசனையை எடுத்துகிட்டு செயல்பட்டிங்கன்னா தொழிலையும் சரி, வேலையிலையும் சரி, வீட்லேயும் சரி உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு வாரமாக அமையும். டிசம்பர் 24 செவ்வாய் பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு 5 வீட்டில் வரப்போ புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தொடங்குனீங்கன்னா அந்த தொழில் உங்களுக்கு சிறப்பாக அமையும். புதிய தொழில் தொடங்குவதற்கான பூர்வாங்க வேலையை ஆரம்பிக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற ஒரு புது முயற்சி கண்டிப்பாக ஒரு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய லெவல் அடையும்.
இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை துணை கொஞ்சம் நேரம் செலவு பண்ணுங்கள். வேலை நோடிட்டே இருப்பீங்க, அந்த வேலை கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து உங்கள் துணைவி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும், அந்த ரிலாக்ஸேஷன் உங்கள் தொழிலில் உங்களுக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உருவாக்கி கொடுக்கும். அது மாதிரி உங்களுக்கு தொழில் ஏதாவது ஐடியாஸ் தேவைப்பட்டாலும் உங்கள் வாழ்க்கை துணையோடு நீங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஐடியாஸ் உங்கள் வேலைக்கும் தொழிலுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதனால் எப்போவுமே உங்கள் வாழ்க்கை துணையை மதித்து நடங்க. தினமும் பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் இருக்க நவகிரகத்தை குருவை வணங்கிட்டு வாங்க. அந்த குரு நவகிரக குருவை ஒரு 9 சுற்றி வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் தொழில் இன்னும் முன்னேற்றம் அடையும். உங்கள் வீட்லேயும் வெளியிலையும் எந்த பிரச்சனை வந்தாலும் அது எதிர்க்கக்கூடிய சக்தி அந்த குரு பகவான் உங்களுக்கு தருவார். குரு பார்க்க கொடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் தினமும் கோயிலுக்கு போயிட்டு குரு பகவானை வணங்கிட்டு வாங்க. வியாழக்கிழமையில் குரு பகவானை விரதம் இருந்து அன்னைக்கு கண்டிப்பாக மற்ற நாள் போக முடியலனாலும் வியாழக்கிழமை அன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் நவகிரகத்தில் இருக்கிற குருவை 9 சுற்றி நீங்கள் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த வேண்டுதல் உங்களுக்கு பலிக்கும். அன்னைக்கு குரு பகவானுக்கு மஞ்சள் துணி எடுத்துகிட்டு போய் அந்த மஞ்சள் துணி குரு பகவானுக்கு சாத்தி ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாரம் வியாழக்கிழமை இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தொழிலையும் குடும்பத்தையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அடுத்து ஒரு ஆன்மீக தகவல். December 25 வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசி எப்போது வந்தது, ஏன் வந்ததுன்றதை பார்ப்போம். பெருமாள் தன் நாபி கமலத்திலிருந்து பிரம்மனை படைச்சாரு. ஆனால் பிரம்மாவுக்கு அகங்காரம் அதிகமாச்சு. அதே வேளையில் பெருமாள் காதலேருந்து 2 அசுரர்கள் வெளிவந்தாங்க. அவங்க அது அகங்காரம் பிடிச்ச பிரம்மாவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவர்களை தடுத்த பெருமாள், உங்களுக்கு என்ன வர வேணுமோ கேளுங்க, அவர்களை நீங்கள் வதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. ஆனால் அதை அலட்சியப்படுத்திய அசுரர்கள் பெருமாளுக்கே வரம் தரதா சொன்னாங்க, நான் உங்களுக்கே வரம் தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு திமிராக பேசினாங்க. அதனால் பெருமாள் என்ன பண்ணார், அதே சாதகமாக எடுத்துட்டு நான் உங்களை வதம் செய்யணும், வதத்தின் முடிவில் நீங்கள் மறுபடியும் ராட்சஸர்களாக ஆகணும் அப்படின்ட்டு ஒரு வரம் கேட்டார். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அசுரர்கள், இது எங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை, இந்த தண்டனை நீங்கள் எங்களுக்கு தரக்கூடாது, நீங்கள் வந்து எங்களோட 1 போரிட்டு அந்த போரின் முடிவில் எங்களுக்கு முக்தியை தரணும் அப்படின்ட்டு வரம் கேட்டாங்க. அதே போல் பெருமாள் வரம் தந்து 1 அவங்கள்ட்ட போரிட்டு தன்னோட சக்தியிலிருந்து உருவான ஏகாதேசினால் அந்த அசுரர்களை வதம் செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் தங்கள் பரமபதத்தில் நாங்களும் நித்தியவாசம் செய்யணும்னு பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. மார்கழி மாதம் வளர்ப்பிற ஏகாதசி அன்னைக்கு வைகுண்டத்தோட வடக்கு வாசலை திறந்து விட்டார் பெருமாள். அந்த வடக்கு வாசல் வழியாக அவங்கள பரமபதத்தில் சேர்த்துக்கிட்டாரு. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை தரிசிக்கிறவங்களுக்கு முக்தி அடைக்கணும்னு அவங்க ஒரு வரம் கேட்டாங்க. பெருமாள் அந்த வரத்தை அழைச்சிட்டாரு. அந்த நாளே இப்போ நம்ம வைகுண்ட ஏகாதசின்னு கொண்டாடுறோம். ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு 1 முழுச எதுவுமே சாப்பிடாமல் இருக்கணும். நைட்டு கண்ணு முழிச்சு மறுநாள் 21 வகையான காயை சமைச்சு சாப்பிடணும். அந்த பகல் பொழுதும் தூங்காமல் நீங்கள் இரவு தான் தூங்கணும். அந்த மாதிரி நீங்கள் உடலை வருத்தி விரதம் இருந்தீங்கன்னா, பக்தியோடு பெருமாள் நினச்சி விரதம் இருந்தீங்கன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எந்த நல்ல கருத்து நினைச்சாலும் அது உடனடியாக உங்களுக்கு பெருமாள் நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த விரதம் உங்களுக்கு மன சுத்தி, உடல் சுத்தி, ஆன்ம சுத்தி அனைத்தையும் தரும். அதனால் விரதம் இருக்கும் நினைக்கிறவங்க விரதம் இருக்கலாம். உங்களோட பெருமாள் அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்.